ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கூட கோயில் தென்னரசு பேசுறேன். குடும்பத்தார் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அதாவது வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு விரும்புறேன். அப்படி என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, நாம அஷ்டமி நவமி காலங்கள்ல நீங்க எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்கன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் கேட்டுக்கிறேன். அதாவது வந்துட்டு சூலம்னு சொல்லியிருக்கோம். நீங்க குடும்பத்தார் அனைவரும் சூலத்தை பத்தி தெரிஞ்சுக்கங்க. அதாவது வந்து வடக்குல சூலம், கிழக்குல சூலம், மேற்குல சூலம், தெற்குல சூலம் அப்படின்ட்டு சூலம்னு போட்டிருக்கோம். அந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு நல்ல செயலுக்காக வேண்டிய ஒரு திசையை நோக்கி போவீங்க. அப்ப சூலம்னு போட்டிருக்கோம். அப்ப அதுக்கு பரிகாரம் வந்து பால், தயிர், வெல்லம் சொல்லி போட்டிருக்கோம். அதை நீங்க சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா அந்த சூலம் ஒரு பாதிப்புகள் உங்களுக்கு வராது. அதாவது வந்து அந்த செயல் வந்து நல்லபடியா முடியும். அந்த திசையில சூலம்னு போட்டிருந்துச்சுன்னா நீங்க தயவு செய்து சொல்றேன், ஒரு சில காரியங்கள் மனசுல வச்சுட்டு போவீங்க, கோயிலுக்கு போவீங்க, நகைகள் எடுக்க போவீங்க. அப்படி இருக்க காலகட்டத்தில் சூலம் போட்டுருச்சுன்னா அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு போனீங்கன்னா அது மிக மிக நல்லது. பால், தயிர், வெல்லம் சொல்லி போட்டிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் சாப்பிட்டு போகிறது மிக மிக நல்லது. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம், அஷ்டமி நவமி காலங்களில் எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க. அதே மாதிரி நேரம், நல்ல நேரம், நல்ல நாட்களை பார்த்து செய்யுங்க. எந்த ஒரு செயல் தொடங்கினாலும் நல்ல நேரம், நல்ல மாதங்கள், நல்ல நாட்களை பார்த்து நீங்கள் துவங்கினீங்கன்னா தான் அந்த செயல் வந்து நல்லபடியாக முடியும். அதாவது வந்து ஒரு செயல் ஆரம்பிக்க முன்னாடி படபடன் அவசரப்பட்டுட்டு பதறாத காரியம் சிதறாதுன்னு இருக்காங்க. பொறுமையாக செய்யணும். அதாவது வந்துட்டு ஒரு செயலை தொடங்குறோம்னா அது நல்ல நாள், நல்ல நேரம், நல்ல மாதங்களில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த செயல் வந்து எந்தவித தடங்கள் இல்லாமல் சரிவர முடியும். அதே மாதிரி சூலம் போட்டிருக்க திசைகளில் நீங்கள் போனீங்கன்னா தயவுசெய்து பால், தயிர், வெல்லம் இந்த மாதிரி பரிகாரம் போட்டிருக்கோம். அதை எல்லாருமே சாப்பிட்டுட்டு நீங்கள் அந்த திசையை நோக்கி போனீங்கன்னா அந்த செயல் நல்லபடியாக முடியும். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு இதுவும் செய்யாமல் போயிட்டீங்கன்னா அதாவது வந்து ஒரு சில காரியங்கள் தடங்களாக முடிஞ்சிடும். அந்த தடங்கள் வரக்கூடாதுன்றதுக்காண்டி தான் அந்த பரிகாரத்தை கடைபிடிச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த செயல் வந்து தடங்கள் வராதுன்னு நான் அடித்து சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குளிக்கிறத மறந்துடாதீங்க. அதாவது காலையில் நல்லா குளிங்க, குளித்த உடனே காலையில் இறைவனை வழிபடுங்க. அதே மாதிரி இரவு பொழுதும் நல்லா குளிங்க, இறைவன்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லுங்க. அதே மாதிரி நடக்க போகிற நாட்கள் நல்லபடியாக நடக்கணும்னு இறைவனை வேண்டிக்கங்க. காலையிலையும் மாலையிலேயும் கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் அன்போடு கேட்டுக்கிறது என்னென்னா, காலை நேர பொழுதுலையும் மாலை நேர பொழுதையும் நீங்கள் குளிச்சுட்டு இறைவனை வழிபடணும்னு நான் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எந்த காரியங்களுக்கு போனாலும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் தெய்வங்கள் வச்சு வழிபடுவீங்க. எல்லா பிள்ளைகளுக்குமே சந்தனம், குங்குமம், தண்ணீர் வச்சு இறைவன்கிட்ட வேண்டிட்டு நீங்கள் எந்த காரியத்துக்கு போனாலும் எல்லாரும் இறைவனை வேண்டிட்டு சந்தனம், குங்குமம், தண்ணீர் வச்சுட்டு நீங்கள் வெளியில் சென்றீங்கன்னா அது அந்த காரியம் நிச்சயம் நிறைவேறும், நல்லபடியாக முடியும். ஏன்னா எத்தனையோ பாதிப்புகள் இருக்கு. அதே மாதிரி பெரும்பாலான டூ வீலரை தான் பயன்படுத்துவீங்க. அது வந்துட்டு எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வெளியில் செல்லும் போது இறைவனை வழிபட்டுட்டு அனைவருக்கும் திருநீர், சந்தனம், குங்குமம் வச்சுட்டு குழந்தைகள் அனைவருக்கும் வெளியில் சென்றீங்கன்னா மிக மிக சிறப்பு. எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை நெருங்காதுன்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பெண்மணிகள் வந்து ஒரு சாமிகிட்டருந்து வாங்கின எலுமிச்சம்பழம் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா மிக மிக நல்லது. இதை வந்து ஒவ்வொரு குடும்பத்தாரும் தன்னுடைய வாழ்க்கையில் ரெகுலராக கடைபிடிங்க. நீங்கள் வந்து எந்த வித மாற்றமும் இருக்கக்கூடாது, இருக்காது. அதே மாதிரி டூ வீலரில் நீங்கள் போகையில் வந்து ரொம்ப கவனமாக போங்க. எத்தனையோ குடும்பங்கள் பார்த்துருங்க, சிறிய கவனக்குறைவுகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கவனமாக செயல்படுங்க. செயல்பட்டீங்கன்னா உங்கள் காரியம், நீங்கள் நினச்ச காரியம் எப்பயுமே நல்லபடியாக எல்லா காரியங்களும் முடியணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். உலகில் எல்லா மக்களும் நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழணும்னு அன்போடு விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.